Welcome to Favorite Cooking and Blogs. We will see the Murungakkai puli kulambu. We will see the lemon size. பெருங்காயத்தூள் அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு மண்கடாயை வந்து வச்சாச்சு. கடுகு உள்ள பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு உள்ள பருப்பு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு கா ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சா முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நான் இப்போ தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். குழம்பும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். முருங்கைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து முழுசாக சேர்த்துக்கிட்டோம்னா புளி குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் முழுசாக சேர்த்துருக்கேன் கட் பண்ணாமல். இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. நான் தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. அது வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ச
சக்கரை சேர்த்துக்கிட்டால் நல்லா புளி குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். இது வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். முருங்கக்காய் புளி குழம்பு வந்து ரெடி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, மண் சட்டினால அது வந்து கொதிக்குது.